ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃபாதீஸ் பேடி டிப்ஸ். இன்றைக்கு வந்துட்டு நம்ம பீட்ரூட் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி டார்க் சர்க்கிள்ஸும் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது, ஃபேஸும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது, அதே மாதிரி பிரைட்டாகவும் இருக்குது. பீட்ரூட் ஃபேஸ் பேக் வந்துட்டு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல், இது ரெண்டு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம ஈஸியாகவே இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் அதில் அந்த தோலை மட்டும் சீவிடுங்க. சீவிட்டு அந்த பீட்ரூட்டை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பேஸ்ட்டு மாதிரி அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் ஜூஸை வந்துட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல், அலோவேரா ஜெல்லில் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற அந்த தோலை மட்டும் சீவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பீட்ரூட் ஜூஸில் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க, அதுவும் நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு சாஃப்டான டவலை வச்சு வச்சு எடுங்க. ஹார்டான டவலை வச்சு தேய்க்காதீங்க, ஏன்னா பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி பட்டு இன்னும் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாஃப்டான டவலை வச்சு வச்சு எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு எந்த ஒரு சோப்புமே போட்டு முஞ்சை கழுவக்கூடாது. நார்மலான வாட்டரில் கழுவிட்டு நம்ம அந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக்கை வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. நைட்டு தான் இந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா கூலிங்கான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை நீங்களே பாருங்கள். இந்த பீட்ரூட் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணதுக்கப்புறமும் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா புரியும். ஏன்னா இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு பிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது, அதே மாதிரி ஸ்கின் நல்லாவும் ஷைனிங்காகவும் இருக்குது, அதே மாதிரி பிரைட்டாகவும் இருக்குது, பிம்பிள்ஸும் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. இதில் வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது, ஏன்னா இது வந்துட்டு நம்ம கைப்பட வீட்டில் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ்